குட் மார்னிங் தமிழால டீடைல்டான நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம். அந்த வகையில தமிழகத்துல நிறைய இடங்கள்ல கனமழை பெய்திருக்க நிலையில இன்னைக்கான வெப்பநிலை எப்படி இருக்கும், மழைக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத கிளைமேட் நவுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க கௌதமி. கௌதமி உங்களிடம். அது தொடர்பாக இப்போ நம்ம பார்த்துடலாம். சென்னையில் விட்டு இதமான சாரல் மழை பெஞ்சிட்டு வரனால இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையே 90 டிகிரி ஃபாரன்கீட், அதுக்கும் கீழே அதாவது வெறும் 89 டிகிரி ஃபாரன்கீட் தான் பதிவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மதுரையை பொறுத்த மட்டும் அதிகபட்ச வெப்பநிலையே 89 டிகிரி ஃபாரன்கீட்டும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 78 டிகிரி ஃபாரன்கீட்டும் பதிவாகலாம். கடந்த சில நாட்களாகவே மதுரையில் 90 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவான நிலையில் இன்றைக்கு வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சே இருக்கும்னு சொல்லப்படுது. சேலம் மாவட்டத்திலையும் அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்கீட் வெப்பம் பதிவாகும், குறைந்தபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்கீட்டாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிற மாவட்டங்களில் சேலமும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கோட அதிகபட்ச வெப்பநிலை 87 டிகிரி ஃபாரன்கீட் வெப்பம் பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலையாக 80 டிகிரி ஃபாரன்கீட்டாக பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, மதுரை, திருச்சி மாதிரி வேலூர்லேயுமே இன்னைக்கு 89 டிகிரி ஃபாரன்கீட் வெப்பம் தான் பதிவாகும். வேலூரோட குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா 80 டிகிரி ஃபாரன்கீட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க நிலையில் இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையே 86 டிகிரி ஃபாரன்கீட் தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெல்லையை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்கீட் வெப்பம் பதிவாகலாம். அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலையாக 82 டிகிரி ஃபாரன்கீட்டாக இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் இன்னையினுடைய அதிகபட்ச வெப்பநிலையே 66 டிகிரி ஃபாரன்கீட் தான் பதிவாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.